ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு தமிழீழ கோரிக்கைக்கு பதிலாக கிடைத்த மாவட்ட அபிவிருத்தி சபையோடு தேர்தலில் போட்டியிட்டனர் தமிழர் விடுதலை கூட்டணியினர் மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலை நிராகரிப்பது என்று உமாசுந்தரம் குழுவினர் முடிவு செய்தனர் புதிய பாதை பத்திரிகையில் மாவட்ட அபிவிருத்தி சபையை கண்டித்து காரசாரமான விமர்சனங்கள் தொடுக்கப்பட்டன புலிகளுக்குள் ஏற்பட்ட புலவை ஆதியோடந்தமாய் அமிர்தலிங்கம் மறைந்து வைத்திருந்தார் அதனால் உமாசுந்தரம் குழுவினர் தனது தலைமைக்கு எதிரானவர்கள் என்ற கோபத்தில் இருந்தார் பிரபாகரன் தனக்கு எதிராக செயல்பட மாட்டார் என்ற நம்பிக்கையில் இருந்த அமிர்தலிங்கம் உமாசுந்தரம் குழுவினரது நிராகரிப்பு பிரச்சாரத்தை காதில் போட்டுக்கொள்ளவில்லை அமுதர் தனித்து நின்றார் ஜால் நகரில் தமிழர் விடுதலை கூட்டணியினரின் பிரச்சாரக் கூட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது தலைவர் அமிர்தலிங்கம் உட்பட மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் வேட்பாளர்கள் மேடையில் அமர்ந்திருந்தனர் திடீரென கூட்டத்தில் சலசலப்பு ஆயுதங்களோடு தோன்றினார்கள் சில இளைஞர்கள் அவர்கள் வானை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்தனர் கூட்டத்தினர் சிதறியோடத் தொடங்கினார்கள் உயிர் தமிழுக்கு உடல் மண்ணுக்கு உச்சி மீது வானிடிந்து வீழ்ந்தாலும் அஞ்சோம் என்றெல்லாம் சிங்கம் போல கற்றிக்கக்கூடிய பேச்சாளர்கள் மேடையில் வீற்றிருந்தனர் வானிடிந்து விழவில்லை வானை நோக்கி துப்பாக்கி வேட்டுகள் மட்டுமே தீர்க்கப்பட்டன பொதுக்கூட்டம் இடையில் தளபதி அமிர்தலிங்கம் மட்டுமே தனித்து நின்றார் அவரோடு வீற்றிருந்தவர்களை காணவில்லை உடலை மண்ணுக்கும் உயிரை தமிழுக்கும் கொடுக்க இது தருணமல்ல என்று நினைத்து தப்பியோடினார்களோ தெரியவில்லை அமுதர் ஓடவில்லை அசையாமல் நின்றார் கூவி பிதற்ற மட்டுமே தெரிந்த தனது அணியினரை நினைத்து நிச்சயம் அவர் வருந்தியிருப்பார் துணிச்சலை பொறுத்தவரை இரும்பு மனிதன் நாகநாதனுக்கு பின்னர் அமுதர்தான் அவரது இடத்தை நிரப்ப அப்போதும் சரி இப்போதும் சரி கூட்டணியில் ஆள் கிடையாது ஜால்நகர் கூட்டம் குழப்பத்தில் முடிந்தது உமாசுந்தரம் குழுவினரே அந்த கூட்டத்தை குழப்பினார்கள் அவர்கள் நினைத்திருந்தால் அமுதலிங்கத்தை சுட்டிருக்க முடியும் அவ்வாறான ஒரு எண்ணம் அப்போது யாருக்குமே எழுந்திருக்கவில்லை ஏனெனில் ஆயுதப் போராட்ட அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அனைவருமே அமிர்தலிங்கத்தை நேசித்தே வளர்ந்தவர்கள் தலைவர்களது வேகம் போதாது என்று கோபப்பட்டார்கள் அவர்கள் உயிர் வேண்டுமென்று என்று குறிவைக்கவில்லை அமுதரும் சோசலிசமும் தமிழர் விடுதலை கூட்டணியின் முதலாளித்துவ தலைமைகள் தமது நலன்கள் பதவிகள் என்பவற்றை பாதுகாத்து கொண்டுதான் உரிமை போராட்டம் பற்றிய முடிவுகளை எடுப்பார்கள் இவ்வாறு இடதுசாரி சிந்தனையுள்ள தமிழ் இளைஞர்கள் கூறினார்கள் உமாசுந்தரம் குழுவினரும் அவ்வாறுதான் கருத்து கொண்டிருந்தனர் அமிர்தலிங்கம் நான் இலங்கையின் பிரபல இடதுசாரி சோசலிசத்தை விரும்புபவன் சோசலிச தமிழீழமன்றே எமது தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் குறிப்பிட்டிருக்கின்றோம் என்று பேசுவார் அமிர்தலிங்கம் தியாகருக்கு குறி மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக தலைமை வேட்பாளராக போட்டியிட்டவர் தியாகராசா தமிழ் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வட்டுக்கோட்டை பாராளுமன்ற உறுப்பினராகிய பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு சென்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு பொது தேர்தல் தோல்விக்கு பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியில் சேர்ந்திருந்தார் தியாகராசாவுக்கு முன்னர் கொழும்பில் குறிவைக்கப்பட்டது பற்றி ஏற்கனவே கூறியிருந்தேன் இப்போது எண்பத்தொன்றில் மீண்டும் குறிவைக்கப்பட்டது கூட்டம் ஒன்றில் உரையாற்றிவிட்டு தனது காரை நோக்கிச் சென்றார் தியாகராசா திடீரென துப்பாக்கி ஒன்று வெடித்தது குறி தவறவில்லை தியாகராசாவின் உயிர் பிரிந்தது உமாசுந்தரம் குழுவில் இருந்த ஜியா மாஸ்டர் என்பவரே அச்சம்பவத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவிலடியில் தமிழர் விடுதலை கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது அன்றுதான் மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் நிறைவு பெறும் நாள் அக்கூட்டத்தை குழப்புவதன் மூலம் தேர்தலில் மக்கள் வாக்களிக்காமல் தடுக்கலாம் என்று உமாசுந்தரம் குழுவினர் நினைத்தனர் அதற்கான திட்டம் வகுக்கப்பட்டது கூட்டம் குறித்த நேரத்துக்கு பின்னரே ஆரம்பித்தது கூட்டத்திற்கு பாதுகாப்பாக போலீசார் நிறுத்தப்பட்டிருந்தனர் சைக்கிள்களில் வந்து இறங்கிய இளைஞர்கள் கூட்டத்திற்கு பாதுகாப்பாக நின்ற போலீசாரை நோக்கிச் சுட்டனர் வேட்டு சத்தம் கேட்டவுடன் கூட்டத்தினர் பரபரப்படைந்தனர் விபரீதம் புரிந்து கூட்டத்தினர் சிதறியோடினார்கள் இளைஞர்கள் தப்பிச் சென்றனர் இரண்டு போலீசார் கொல்லப்பட்ட அத்தாக்குதலில் முக்கிய பங்கு வகித்தவர்களில் ஒருவர் தற்போது புலட்டமைப்பின் தலைவர்களில் ஒருவராக உள்ள மாணிக்கதாசன் எண்பத்தி மூன்றில் வெளிக்கடை படுகொலையில் கொல்லப்பட்ட ரொபர்ட்டும் அத்தாக்குதலில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் இரண்டு போலீசார் சுட்டுக் கொல்லப்பட்ட செய்தியறிந்த போலீசார் இரவோடு இரவாக கண்மூடித்தனமான தாக்குதல்களில் ஈடுபடத் தொடங்கினர் எரிந்தது யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவிலடியில் ஆரம்பித்து யாழ் நகர் வரை தனியார் கடைகளும் வீடுகளும் போலீசாரால் தீ வைக்கப்பட்டன யாழ்ப்பாணத்தில் இருந்து அப்போது வெளியாகிய ஒரே ஒரு தினசரியான ஈடுநாடு பத்திரிகை காரியாலயமும் எரிக்கப்பட்டது யாழ் சுபாஷ் விடுதியில் வந்து தங்கியிருந்தனர் முக்கிய அமைச்சர்கள் காபினி திசாநாயக்க இனவாதத்தின் மொத்த வடிவமாக விளங்கிய சிறில் மேத்யூ ஆகியோர் ஜால்நகர் எரியும் காட்சியை கண்ணறிய கண்டனர் மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலில் தில்லுமுள்ளுகள் செய்யும் திட்டத்தோடு ஒரு படையும் அவர்களால் அழைத்து வரப்பட்டிருந்தது நாச்சிமார்கோவிலடி தாக்குதலை அடுத்து நகரை எரிப்பதற்கு அந்த படையும் பயன்படுத்தப்பட்டது யாழ்ப்பாண மக்கள் கல்வியை பிரதானமாக வைத்தே முன்னேறி வருபவர்கள் யாழ்ப்பாண மக்களுக்கு வழங்கும் மிக உயர்ந்த தண்டனை யாழ் நூலகத்தை எரிப்பதுதான் என்று திட்டமிடப்பட்டது எரிப்பதற்கு எரிபொருள் வேண்டுமல்லவா கொழும்பிலிருந்தும் அன்றாதபுரத்தில் இருந்த பெட்ரோலிய கூட்டு பெட்ரோல் பவுசர்கள் யாழ் நகருக்கு வரவழைக்கப்பட்டன அப்போது பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் காமினி லொக்குகே சிரில் மெத்தியூவின் அமைச்சின் கீழ் இருந்தது அந்த கூட்டுத்தாபனம் காமினி லொக்குகே சிரில் மெத்தியூவின் விசுவாசி இவர் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் அமைச்சராகவும் இருந்தவர் பெட்ரோல் பவுசர்கள் வந்து சேர்ந்ததும் நூலக இடிப்பு ஆரம்பமானது ஆசியாவின் மிகச்சிறந்த நூலகத்தை திட்டமிட்டு மூட்டிய தீ சாம்பலாக்கியது தமிழர்களுக்கு எதிரான அந்த கலாச்சார படுகொலைக்கு காமினி திசாநாயக்கவும் சிறையில் மெத்தியவும் காரணமென்று கூட்டணியினரும் குற்றஞ்சாட்டினார்கள் ஆவேசப்பட்டது போல பேசினார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு நவம்பரில் காமினி திசாநாயக்க கொல்லப்பட்ட பின்னர் கூட்டணியினர் விடுத்த அறிக்கையில் மிகச்சிறந்த ஜனநாயகவாதி ஒருவரை நாம் இழந்துவிட்டோம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்ததுதான் வேடிக்கை யாழ்ப்பாணம் பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஜோகேஸ்வரனின் வீடு யாழ்ப்பாணத்தில் இருந்தது அங்கும் போலீசார் புகுந்தனர் திரு ஜோகேஸ்வரனும் அவர் மனைவியும் பின்புற வழியால் ஓடி உயிர் தப்பினார்கள் வீட்டை போலீசார் தீயிட்டு கொளுத்தினார்கள் நகரில் இருந்த தமிழர் விடுதலை கூட்டணி தலைமைச் செயலகமும் அங்கிருந்த ஆவணங்களும் தீக்கிரியாகின திட்டமிட்டு இட்ட தீயில் யாழ் நகரம் எரிந்து கொண்டிருந்தது இலங்கை முழுவதும் இனக்கலவர தீயில் தமிழர்கள் எரிந்து கொண்டிருந்தார்கள் ஏஆர் அரசாங்கமோ அதன் ஆயுதப் படைகளோ நினைத்திருந்தால் தடுத்திருக்கலாம் ஒரு கடுமையான பாடம் படிப்பிப்பதன் மூலமாக தமிழர்களுக்கு எச்சரிக்கை விடுப்பதை ஜேஆர் அரசாங்கம் விரும்பியது போலவே கோரமான நடவடிக்கைகள் கோலோச்சின உணர்த்திய உண்மை தமிழ் மண்ணில் கூட தமிழ் பேசும் மக்கள் தமது கலாச்சாரத்தை தமது தனித்துவங்களை தமது உயிர்களை உயிரினும் மேலான அறிவாலயங்களை பாதுகாக்க முடியாது என்ற உண்மையை அடித்தும் சுட்டும் எரித்தும் உணர்த்தியது ஜே ஆர் அரசாங்கம் இலங்கை தீவங்கும் எரிந்த தீ இளைஞர்கள் நெஞ்சங்களில் பற்றி கொண்டது அகிம்சை மீதான நம்பிக்கை செத்து போனது மகாத்மா காந்தி சொன்ன செய் அல்லது செத்துமடி ஆயுதப் போராட்டத்தால் வாங்கிக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட கோஷமானது ஆயுதப் போராட்டம் மீது தமிழ் மக்களும் நம்பிக்கை கொள்ள ஆரம்பித்தனர் அதே சமயம் அரச பயங்கரவாதத்திற்கு எதிர்ப்பை காட்டும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்தனர் அடக்குமுறைக்கு பதிலடி கொடுக்கும் ஓர் ஆவேசமான வழிபாடாகவே வாக்களிப்பு அமைந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நடைபெற்ற அரச பயங்கரவாதத்திற்கு தமது நடவடிக்கையை காரணம் என கூறப்பட்டு விடும் என்று நினைத்த உமாசுந்தரம் குழுவினர் நாச்சிமார் கோவிலடி தாக்குதலுக்கு உரிமை கோராமல் இருந்து விட்டனர் இதேவேளை இயக்க மோதல்களும் தோன்றத் தொடங்கின உமாசுந்தரம் குழுவினரை ஒளித்து கட்ட திட்டம் திட்டப்பட்டது பிரபாகரனால் வகுக்கப்பட்ட அந்த திட்டம் என்ன என்பதை அடுத்த காணொலியில் பார்ப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி